3 February 2022 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற பொம்மை நாயகி அப்படிங்கிற மூவியை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது தமிழ் லாங்குவேஜ் சோஷியல் எமோஷனல் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்தை ஷான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பொம்மை நாயகி படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். பா ரஞ்சித் நீலம் ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யோகி பாபு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹரி கிருஷ்ணன் அன்புதுரை ஒரு ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். சுபத்ரா யோகி பாபு ஒய்ஃபா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீமதி யோகி பாபு பொண்ணா நடிச்சிருக்காங்க. ஜிஎம் குமார் இந்த படத்தில் தாத்தா ரோல் பண்ணியிருக்காரு. அருள்தாஸ் ஊர் தலைவர் ரோல் பண்ணியிருக்காரு. லிசி ஆண்டனி அட்வொகேட் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். எஸ் எஸ் ஸ்டான்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஜெயச்சந்திரனும் இந்த படத்தில் ஒரு ரோல் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு சுந்தரமூர்த்தி கே எஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி அதிசயராஜ் ஆர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு எடிட்டிங் செல்வா ஆர்கே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஷான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் அப்பாக்கும் பொண்ணுக்கும் இடையில இருக்கிற எமோஷனல் பாண்டிங் பற்றின ஸ்டோரி. 3 February 2023 அன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற மைக்கேல் அப்படிங்கிற மூவியை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி. ரஞ்சித் ஜெய்கொடி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மைக்கேல் மூவியோட கேஸ்ட் அண்ட் க்ரூ டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த படத்தை ரஞ்சித் ஜெய்கொடி டைரக்ட் பண்ணியிருக்காரு. சந்தீப் கிஷன் இந்த படத்தில் ஹீரோவாக மைக்கேல் அப்படின்ற ரோலில் பண்ணியிருக்காரு. திவ்யான்ஷா கவுஷிக் தீரா அப்படின்னு ஹீரோயின் ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. கௌதவ் வாசுதேவ் மேனன் குருநாத் அப்படின்னு ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அனுஷ்யா பரத்வாஜ் சாருலதா அப்படின்ற ரோலில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மெயின் வில்லனாக விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு. வரலட்சுமி சரத்குமார் கண்ணம்மா அப்படின்ற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வருண் சந்தேஷ் அப்படிங்கிறவரும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு கிரண் கௌஷிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு எடிட்டிங் சத்யநாராயணன் பண்ணியிருக்காரு. சவுண்ட் ட்ராக்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சிஎஸ் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கரண் சி ப்ரொடக்ஷன்ஸ் அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படம் தெலுங்கு தமிழ் ஹிந்தி கன்னடா மலையாளம்னு 5 லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது 1990s நடக்கிற மைக்கேல்னு ஒரு கேங்ஸ்டர் அவரோட லவ்வரை கொன்னவங்கள பழி வாங்குறதுக்கான ஸ்டோரி தான் இது. இந்த படத்தோட டைரக்டர் ரஞ்சித் ஆல்ரெடி புரியாத புதிர் இஸ்பெட் ராஜாவும் இதய ராணியும் அப்படின்னு 2 ஃபிலிம் எடுத்திருக்காரு. இது இவரோட 3rd ஃபிலிம். 3 February 2023 அன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற நான் கடவுள் இல்லை அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை நம்ம விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சமுத்திரகனி சாக்ஷி அகர்வால் சரவணன் எஸ் ஏ சந்திரசேகர் இனியா லீட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சித்தார்த் வெப்பின் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் பிரபாகர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி மகேஷ் கே தேவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் மேக்கர்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 3 February 2023 அன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற ரன் பேபி ரன் அப்படிங்கிற மூவியை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. ரன் பேபி ரன் மூவி கேஸ்ட் அண்ட் க்ரூ டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த படத்தை ஜியான் கிருஷ்ணகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹீரோயினாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இஷா டால்வார் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸ்மிருதி வெங்கட்டோ ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஜெய் பீம் ஃபேம் தமிழ் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. விவேக் பிரசன்னா கான்ஸ்டபிள் ரோல் பண்ணியிருக்காரு. ராதிகா சரத்குமார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பக்ஸ் இந்த படத்தில் சர்ச் ஃபாதராக நடிச்சிருக்காரு. ஹரிஷ் பரடி இந்த படத்தில் ஒரு ரோல் நடிச்சிருக்காரு. சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி எஸ் யுவா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஜி மதன் பண்ணியிருக்காரு. பிரின்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு. ஜிஎன் கிருஷ்ணகுமார் இவர் மலையாளம் டைரக்டர். தமிழில் இதான் ஃபர்ஸ்ட் படம் இந்த இவருக்கு. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி ஃபர்ஸ்ட் டைம் த்ரில்லர் மூவி ட்ரை பண்ணியிருக்காரு. த்ரில்லர் மூவினாலே சாம் சிஎஸ் மியூசிக் பட்டையை கலப்புவார். பாப்போம் இந்த படத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஒரு பொண்ணோட மர்டர் கேஸ் பற்றின ஸ்டோரி தான் இது. அந்த கேஸில் ஆர்ஜே பாலாஜியை ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 3 February 2023 அன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற தலை கோத்தல் அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி. தலை கோத்தல் மூவி கேஸ்ட் அண்ட் க்ரூ டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் ஜெயபிரகாஷ். இந்த படத்தில் சமுத்திரகனி லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. கதிர் சமுத்திரகனி அப்பாவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கதாநண்டி இந்த படத்தில் கதிரோட லவ்வராக நடிச்சிருக்காங்க. வசுந்தரா கேஷப் சமுத்திரகனியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. ஆடுகளம் நரேன் சமுத்திரகனி ஃப்ரெண்டாக இந்த படத்தில் வராரு.
அடுத்ததாக கண்ணன் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி மார்டின் டோன்ராஜ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு எடிட்டிங் டேனி சார்லஸ் பண்ணியிருக்காரு. சசிகாந்த் ஸ்வைநாட் ஸ்டுடியோஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தலை கூதல்னா உடம்புக்கு முடியாத வயசானவங்கள அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே சேர்ந்து நல்லா விடிய காலையில் அவங்கள எழுப்பி எண்ணெய் வச்சு குளிக்க வச்சுட்டு இளநீர் கொடுப்பாங்க. அப்படி குடித்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஹை ஃபீவர் வந்து இறந்துருவாங்க. இங்கே கதிர் வந்து வயசாகி ரொம்ப முடியாமல் இருக்காரு. அவரோட பையனான சமுத்திரக்கனி அவரை பார்த்துக்கிறாரு. ஆனால் கூட இருக்கிற எல்லாரும் இப்படி பண்ண சொல்கிறாங்க. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. 3 February 2023 அன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற த கிரேட் இண்டியன் கிச்சன் அப்படிங்கிற மூவியை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது தமிழ் லாங்குவேஜ் ஃபேமிலி ட்ராமா மூவி. மியூசிக் டைரக்டர் ஜெரி சில்வெஸ்டர் வின்சென்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி KKR சினிமாஸ் இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. த கிரேட் இண்டியன் கிச்சன் மூவி கேஸ்ட் அண்ட் க்ரூ டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ் மெயின் லீடாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ராகுல் ரவீந்திரன் ஒரு டீச்சராக, ஐஸ்வர்யா ஹஸ்பண்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. போஸ்டர் நந்தகுமார் ராகுலோட அப்பாவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. யோகி பாபு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். மேகாராஜன் ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. கலைராணி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஆர் கண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஆர்டிசி மீடியா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெரி சில்வெஸ்டர் வின்சென்ட் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இது இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பாலசுப்ரமணி பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு எடிட்டிங் லியோ ஜான்பால் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் மேரேஜ் ஆன அப்புறம் இந்த சமூகத்தில் நல்ல ஒரு மேரேஜ் ஆன பொண்ணு எப்படிலாம் இருக்கணும்னு வடிவமைச்சிருக்காங்களோ அப்படிலாம் இருக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் அவளுக்கு அது பிடிச்ச மாதிரி இல்லை. அது அவளுக்கு சரியானதாக இல்லைன்னு தோணுது. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் மலையாளமில் ரொம்பவே சூப்பராக போச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 8.2 கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே டைமில் நிறைய கான்ட்ரவர்சியும் வந்துச்சு. பார்ப்போம் தமிழில் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் 3 February அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.